என் பேரு சுதர்சன். என்ன பேரட் சுதர்சன் எல்லாம் இந்த ஏரியால கூப்பிடுவாங்க. நான் ஒரு 10-12 இயர்ஸா இந்த கிளிங்களுக்கு ஃபீட் பண்றேன். சின்ன வயசுல சிட்டுக்குருவிங்கெல்லாம் வரும் நம்ம வீட்டுக்கு. வீடுலாம் இருக்கும், முதல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி குருவிங்க வீடு நிறையா இருக்கும். அந்த குருவிங்க தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இந்த குருவிங்க என்னடான்னு காலப்போக்கில் வர்றது கம்மியாயிடுச்சு. அது பார்க்கறதுக்கு நான் மொட்டை மாடிக்கு போனேன். அப்போது தான் அந்த பறவைங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருந்தது. சரி சொல்லிட்டு இவங்களுக்கு உணவு எதனா வைக்கலாமே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உணவு வைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 pairs வந்தது, சாப்பிட்டு இருந்தது. ரொம்ப பார்க்கும்போது எனக்கு அந்த அவங்க அழகில் ரொம்ப வழங்கிட்டேன். நான் சுதர்ஷனோட வைஃபை. அவர் கல்யாணம் பண்ணி 22 ஆகுதுங்க. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு தான் வந்தோம். பக்கா அரேஞ்ச் மேரேஜ் எங்களுது. அவர் முன்னாடி எனக்கு அறிமுகமே கிடையாது. ஒரு அனிமல்ஸ் மாதிரி பெட் இருக்கும் தவிர அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தது. அப்புறம் போக போக காலப்போக்கில் நம்ம சூழ்நிலை அதெல்லாம் என்னாச்சு, ஒரு பெட் அனிமல்ஸ் மேலே ரொம்ப விருப்பம் வாங்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பார்த்தா புழுங்கல் அரிசியும் பச்சை வேர்க்கடலை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதெல்லாம் வைக்க ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 500-1000 ஆயிடுச்சு 2 வருஷத்தில். அதுவே ஒரு 3-4 ஆன பிறகு 5000-6000 கிளிங்க அதுமாதிரி நிறையா வர ஆரம்பிச்சுதுங்க. சம்மரில் கொஞ்சம் கம்மியாக வரும் சார், ரெய்னி சீசன். வின்டரில் ஸ்பெஷலி ஜனவரி மார்கழி மாதம் டிசம்பர் ஜனவரியில் 10,000 கிளிங்க கூட மேலே வரும். கிளிங்கன்னு இல்லை சார், என்னென்ன புறாக்கள் வரும், மைனாக்கள் வரும். மைனாக்களுக்கு பழங்கள் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வைப்பேன் கூட. என்னென்ன அந்த காகத்துக்கு நம்ம மிச்சம் சாப்பிட்டு மிச்சம் மீது இருக்கிறது அது போடுவேன். அதே மாதிரி இந்த ஈகிளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சுதுங்க. நான் எல்லா பறவைங்களுக்கும் சம்மரில் நிறைய தண்ணி வைப்பேன் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இந்த ஈகிள் பேர் மரங்கள் இல்லாமல் நம்ம ஆன்டினா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுறோமே செல் டவர் ஆன்டினா, அதுலேயே இருக்கும். நான் பார்த்து 5 அந்த ஈகிளை பார்க்குறேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதே பேரில் மரங்கள் கூட இல்லை அவங்களுக்கு தங்குறதுக்கு. அந்த ஈகிள்லேயே வெயிலே நின்று இருப்பாங்க, மழையிலையும் நினைஞ்சு நிற்பாங்க, புயல்லையும் அங்கே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இனத்தை நாம் ஏதோ ஒரு தப்பான அழிக்கிறோம்னு மனசில் தோணுது. ஹாய், நான் வந்து நீங்கள் பார்த்த பேர்ட்மேன் சுதர்ஷன் ஷாவோட பொண்ணு. ஸோ எங்கிட்ட வந்து சொல்லுவார் இந்த மாதிரி இந்த கிளிங்க காக்காங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து இங்கே ஒரு நல்ல பிளேஸ் எடுத்து, நம்ம டெரஸ் பெருசாக இருக்கிறதுனால ஒரு நல்ல பிளேஸ் எடுத்து இங்கே ஃபுட் வச்சு நம்ம ஃபீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஒரு ஸ்மால் ஸ்மால் குரூப்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் போக போக வந்து எனார்மஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் பேரட்ஸ் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு விஷயம், என்னோட பிக் டே அன்னைக்கு, என்னோட கல்யாணம் அன்னைக்கு, என்னோட அப்பா லேட்டாக வந்திருந்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபுட், இங்கே இருக்கிற அந்த 6000 குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ப்ராசஸ் உள்ளவரை என்னோட தந்தை. ஹாய், என் பேர் பாலா. இங்கே பார்த்தீங்களா பேர்ட்மேன், அவங்களோட டாட்டரோட ஹஸ்பண்ட். சரி ஓகே, இவர் இவ்வளோ பெருசாக பண்ணிட்டுருக்காரு, நம்மளால் அவ்வளோ முடியாது, நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஒரு 50-100 பிஜியன்ஸ் கிட்ட நானும் அந்த கோதுமை அதெல்லாம் வச்சிட்ருக்கேன். ஸோ இவர் ஒரு பிக் இன்ஸ்பிரேஷன். ஆடுங்க வருவாங்க சார் ஒரு 10:30 என் வீட்டுக்கு. ஒரு எப்படியும் ஒரு 100 ஆடுங்க வந்து சாப்பிடுவாங்க, காலை காத்தாலேயே வந்துடுவாங்க.
அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவேன். பூனைங்களுக்கு என் வீட்டில் ஒரு 20 பூனைங்க இருக்குது இப்போதைக்கு, அவங்களுக்கு ஃபிஷ் வாங்கின்னு வருவேன். அதேமாதிரி நாய்ங்க இருக்குது, ரெண்டு நாய்ங்க, அவங்களுக்கு வாங்கின்னு வந்து அவங்களுக்கு சமைச்சு மதியானத்துக்கு அவங்களுக்கு பரிமாறுவேன். ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம எங்கேயும் ஊருக்கு போக முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இவங்க அன்புக்கு நம்ம அடிமையாயிடுறோம். ஏன்னா நம்ம சப்போஸ் நான் ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டா கூட அவங்க வரவும் கம்மியாயிடும், என் மேலே இருக்கிற அன்பு கெட்டு போயிடும் சார். ஆடுங்களுக்கு எப்படி நான் ஃபீடு பண்ணுறேன்னா, முதல்ல தழைகள் வந்து, தழைகள் மார்க்கெட்டில் மீந்து போன தழைகள்லாம் வாங்கிட்டு வந்து போடுவேன். இப்போ போக போக என்னால் முடியல, எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆரம்பிச்சுது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கிளிங்க சாப்பிட்ட அரிசி மிச்சம் மீதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு போடுவேன், நல்ல அரிசியாக போடுவேன். நுனி அரிசிலாம் குருவிங்க சாப்பிடும், மிச்சமீதி அரிசியெல்லாம் ஆடுங்களுக்கு போட்டோம்னா அந்த ஆடுங்க சாப்பிடும். இது ஒரு தொடர்கதையாக இந்த வாழ்க்கையில் நடக்குது. அதேமாதிரி சம்மரில் தண்ணி வைக்கலாம் அவங்களுக்கு, நம்ம போர் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டுடுறோம் தண்ணியை. அவங்களாம் எங்கே போவாங்க பறவைங்க, போர் போட்டு சாப்பிட தெரியாது. நம்ம சிட்டியில் ஃபுல்லாக கூவாறு தான் இருக்குது, அவங்க அந்த தண்ணி சாப்பிட மாட்டாங்க. இந்த பக்கத்தில் நம்ம வீட்டில் சாதாரணமாக குழாயில் பிடிச்சி அந்த தண்ணி வச்சா கூட அவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம கம்பல்சரி பண்ணணும், நம்ம பசங்களுக்கும் அதை கற்றுத்தரணும். பாரதியார் சொல்லியிருக்கிறது, காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு. அவங்களாம் நம்ம ஜாதி தான், நம்ம கூட வாழ்கிறவங்க தான், அவங்க வேற்றுமை இல்லை. இந்த ஜீவனுங்கள்லாம் இருக்கிறாங்களே, இவங்க எதுக்கு இருக்கிறாங்க, நம்ம சார்ந்து இருக்கிறாங்களா? ஏன்னா மரங்கள்லாம், சில மரங்கள்லாம், இப்போ வேப்ப மரம், அரச மரம்லாம் அவங்க நடுறது தான். அரச மரத்தில் ஆக்சிஜன், அவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்கும் நம்மளுக்கு. அரச மரம்னா நம்மளால் நட முடியாது சார், இயற்கையாகவே அவங்க அவங்க சாப்பிட்டு போடுற விதையில தான் சார் அது அது வளருது. இந்த விதையை என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே போட்டு வைக்கிறாங்க. அந்த விதைங்கள் என்ன பண்ணுது, மழையிலலாம் அடிச்சின்னு போயிட்டு இந்த காவால ஓரத்தில், இந்த வீட்டு பால்கானியில், அங்கங்கே ஓரத்தில் ஸ்டாக்னேட் ஆகிடுது. அது அந்த அரச மரம் என்ன ஆகுது, அந்த விதைங்கள்லேருந்து அங்கங்கே இந்த தூணில், இந்த வீடுங்க பால்கானியிலாம் வளருதுங்க. அது ஒரு, நான் என்ன பண்ணுவோம், அது ஒரு செடி மாதிரி வளர்த்துட்டு அது ஒவ்வொரு இடத்துலமா போயிட்டு, காலியான இருக்கிற நம்ம ஏரியாவில் இருக்கிற காலி இடத்துல அங்கங்கே போயிட்டு நட்டு வந்துடுவேன் சார். அறுபது வயசானால் நம்மளுக்கு கண்ணும் பறி போயிடும், காலும் நடக்க முடியாது. நம்ம மற்றவங்களை சார்ந்து வாழ வேண்டியதாகிடும். அதுக்குள்ளே நம்ம இந்த பூமிக்கு நம்ம நல்லது பண்ணிடணும். ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய பறவைங்களை பாதுகாத்தவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் அதே கேள்வி தான், எனக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு. நான் வரலீங்களா, எப்படியும் வருவாங்க. ஒரு சுதர்சனம் இல்லை, பல லட்சம் சுதர்சனம் இனிமேந்து வருவாங்க.